ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஷ் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த ஹனி சக்கல் ஃப்ளவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதோடய பேர் வந்து ஹனி சக்கலுங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து இது கொடி சம்பங்கின்னு தப்பாக சொல்லிகிட்டு இருப்பாங்க இதோடய பேர் வந்து ஹனி சக்கல் தான் அது இல்லாத அந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்னால அது என்னோடய வாய்ஸ் வந்து சரியாக கேட்கலங்க நிறைய பேர் இது கேட்டுருந்தாங்க அதனால தாங்க இந்த வீடியோ நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு நான் மாதிரி பாட்டிங் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாங்க இதை வந்து நான் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் கேனில் தாங்க வச்சிருக்கிறேன் நான் இதுக்கு வந்து கார்டன்ஸ் ஆயில் அப்புறமா கொஞ்சமாக கம்போஸ்ட் அப்புறமா கொஞ்சமாக பீட் இதை மூணியோ கலந்துதாங்க நான் இங்கே இந்த செடியை வச்சுருக்கிறேன் நான் இது வந்து நம்ம கொடியாகவும் வளர்க்கலாங்க இல்லைனா இந்த மாதிரி நம்ம அப்பப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்லேயும் வளர்க்கலாங்க நீங்கள் கொடியாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா எதுனா ஒரு காம்பவுண்ட் பக்கத்தில் வைக்கலாங்க அப்படின்னால எதுனா ஒரு மரத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த மரத்தில் நீங்கள் கொடியை ஏற்றி விட்டிங்கன்னா அது நல்லா வளரங்க அப்படி இல்லைனா இதுக்கு எதுனா ஒரு சப்போர்ட் கொடுத்திங்கன்னா அந்த சப்போட்டை பிடிச்சிட்டே இந்த செடி வளராங்க உங்களுக்கு அப்படி கொடி வேணான்னு நீங்கள் அப்பப்போ இதை ப்ரூன் பண்ணி விட்டிங்கனாவே இது குட்டியாக புஷ் மாதிரி நல்லா வளருங்க இது இது வந்து விண்டர் சீசனில் வந்து இது டார்மன்சி பீரியடுக்கு போயிடுங்க இது சம்மர் சீசனில் தான் ரொம்ப பூங்க வந்து அதிகமாக பூக்கும் இதில் வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குங்க அதாவது பிங்க் கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது அம்மா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குங்க என்கிட்ட வந்து இந்த எல்லோ கலரில் தான் அங்கே இருக்குது இப்போது வந்து இதை வந்து நம்ம அதாவது ஃபுல் சன்லேயும் வைக்கலாங்க அப்புறமா நம்ம வந்து இதை ஷேட்லேயும் வச்சு வளர்க்கலாம் இது ஃபுல் சனில் நீங்கள் ஸ்டெம்மெல்லாம் ஃபுல் சனில் இருக்கிற மாதிரி வைங்க அப்புறமா அந்த ரூட் வந்து கொஞ்சம் ஷேடில் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லா வளருங்க இது இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மொக்கு விடும் போது பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்கும் அப்புறமா அது எல்லோ கலராக மாறுங்க அப்புறமா நல்லா பூ வந்து நல்லா மலர்ந்தவொடனே இந்த மாதிரி டார்க் எல்லோ கலர் ஆகிடுங்க இது வந்து இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இது பூக்கும் போது நீங்கள் அது பக்கத்தில் போனால் அந்த பூ மலரும் போது ஒரு மாதிரி நல்ல ஸ்வீட் ஸ்மெல் வரங்க அதனாலேயே இது வந்து நிறைய அதாவது எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணாங்க இது பட்டர்ஃப்ளைஸ் அப்புறமா ஹனி பீஸ் அப்புறமா மாட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இன்செக்ட்ஸும் வந்து இது அதோட ஸ்வீட் ஸ்மெல்னால அப்புறமா இதில் இருக்கிற அந்த ஹனி நாளில் இது ரொம்ப எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க இது நான் வந்து இது டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கிறேன் நீங்கள் வேணுன்னா இதை கீழே கூட வச்சு வளர்க்கலாங்க நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்திங்கனாவே இந்த செடி வந்து நல்லா வளரும் இதில் வந்து இன்ஃபெக்ஷனு பார்த்தா அவ்வளோ வராதுங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் வரும் நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை பூச்சி மாதிரி வெள்ளை இது மாதிரி படைய படையுது இல்லைங்களா அந்த மாதிரி வரும் இது அப்போ நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் இதுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அந்த மாதிரி பண்ணி நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணாவே போதுங்க உங்களுக்கு எந்த ஒரு இந்த செடிக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது நம்ம தண்ணி வந்து நம்ம கரெக்டாக ஊற்றணுங்க இதுக்கு தண்ணி எப்போ தேவையோ அப்போ மற்றதாங்க ஊற்றுனோம் நம்ம இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது இதுக்கு வந்து நல்லா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்குனாங்க அதாவது நம்ம தண்ணி ஊற்றுனோடனே அது வெளியே வந்துடுனாங்க அப்படியே அந்த தொட்டியில் வந்து தேங்கக்கூடாது அந்த மாதிரி தேங்கினாதாங்க இந்த மாதிரி பூச்சிங்கெல்லாம் வரும் அதனால் நம்ம இதுக்கு நல்லா கேர் எடுத்தாவே போதுங்க இந்த செடி வந்து நல்லா ஈஸியாக வளர்க்கலாம் இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தாங்க இது இதெல்லாம் நம்ம ரொம்ப கேரெல்லாம் எடுக்க தேவையில்லை இந்த செடி வளர்க்குறதுக்காக இப்போ நம்ம இது எப்படி ப்ராபகேட் பண்ணலான்னு பார்க்கலாங்க இதை வந்து நம்ம மூணு விதத்தில் ப்ராபிகேட் பண்ணலாங்க அதாவது சீட்ஸ் மூலியமாகவும் ப்ராபகேட் பண்ணலாம் கட்டிங்ஸ் மூலியமாக ப்ராபகேட் பண்ணலாம் அப்புறமா லேயரிங் மெத்தட்லையும் ப்ரோ ப்ராபகேட் பண்ணலாங்க சீட்ஸ் மூலியமாக ப்ராபகேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்க நம்ம வந்து இது ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலயமா ப்ராப்பகேட் பண்ணலாம் ஒரு நல்ல ஆன அந்த மாதிரி ஸ்டெம்மை எடுத்துகிட்டு நம்ம அது வந்து எதுனா ஒரு ரூட்டிங் ஹார்மோனில் வைக்கலாங்க அப்படி இல்லைனா ஆலு ஆலுவராக ஜெல்லில் வச்சுட்டு அதை வந்து நம்ம ஒரு பாட்டில் வச்சோம்னா கொஞ்ச நாள்லேயே அது வேறு வந்துடுங்க உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பிரான்ச் வந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் பக்கத்துலேயே ஒரு பாட்டில் வந்து பொதிச்சு வச்சுடுங்க அது மேலே நல்லா மண் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாசத்துல நல்லா வேர் முளைச்சு வந்துடுங்க அப்புறமா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து வேறு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ இந்த செடி வந்து நல்லா வளரும் இது வந்து ஃப்ளவரிங் ப்ள பிளாண்டதுனால நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இதுக்கு எதனா ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாங்க அப்படி கொடுக்கும்போது இந்த செடி வந்து பூ பூக்கிற நேரத்தில் உங்களுக்கு இன்னும் அதிகமாக பூ பூத்து நல்லா சம்மர் சீசனில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பூ கொடுக்குங்க ஆனால் வின்டர் சீசனில் வந்து இது டார்மென்சி பீரியடுக்கு போயிடும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இது எதுவும் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் அப்போ வந்து நீங்கள் இது ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டினாங்க அதாவது ப்ரூன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சமருக்குள்ளே நிறைய லீவ்ஸ் வந்து நிறைய பூங்க பூக்க ஆரமிச்சிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ